பொது தமிழ்ல 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்துல இயல் 9ல மழைப்பொழிவு, தன்னை அறிதல், கண்ணியமிகு தலைவர், பயணம், ஆகுபெயர் இயல் 9 முழுவதுமே ஒரே வீடியோலயே பார்க்க போறோம். மொத்தமா 56 வினாக்கள் தான் இருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. பொது தமிழ்க்கான 8000 க்வெஸ்சனுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. டெலகிராம்ல இன்னும் நீங்க ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மழைப்பொழிவு இதில் மொத்தமாக 12 வினாக்கள் தான் இருக்குது. கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. கண்ணதாசனின் இயற்பெயர் வந்து முத்தையா. கண்ணதாசனின் சிறப்பு பெயர் கவியரசு. கண்ணதாசனின் சிறப்பு பெயர் வந்து கவியரசு. இயேசு காவியம் என்ற நூலை எழுதியவர் கண்ணதாசன். இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல் இயேசு காவியம். இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல் எதுனா இயேசு காவியம். மலையளவு என்னும் சொல்லை பிரித்தெழுதுக கேட்டிருக்காங்க. மலை கூட்டல் அளவு, இவை கூட்டல் இல்லாது என்பதை சேர்த்தெழுதுக கேட்டிருக்காங்க. இவை இல்லாது. தன்னாடு என்னும் சொல்லை பிரித்தெழுதுக கேட்டிருக்காங்க. தன் கூட்டல் நாடு. வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் அவர் என்ற பாடலை இயற்றியவர் கண்ணதாசன். இமைக்கும் போதில் 1000 போட்டி எத்தனை வீண் கனவு தினம் என்ற பாடலை இயற்றியவர் கண்ணதாசன். மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது பொறுமை. சாந்த குணம் உடையவர்கள் எதனை முழுவதும் பெறுவர் உலகம். சாந்த குணம் உடையவர்கள் எதனை முழுவதும் பெறுவர்னா உலகம். அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. சாந்தம் அமைதி, மகத்துவம், சிறப்பு, பேதங்கள், வேறுபாடுகள், தாரணி, உலகம், தத்துவம், உண்மை, இரக்கம், கருணை. சாந்தம்னா அமைதி, மகத்துவம், சிறப்பு, பேதங்கள், வேறுபாடுகள், தாரணி, உலகம், தத்துவம், உண்மை, இரக்கம், கருணை. இதில் ஆப்ஷன் வந்து சி, இது ஆன்சர். அடுத்தது தன்னை அறிதல். இல்லை மொத்தமாக 4 வினாக்கள் தான் இருக்குது. அன்றைக்கு தான் அம்மா காக்காவிற்கு என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் சே பிருந்தா. சே பிருந்தா எழுதிய கவிதை நூல்களில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க. இல்லை பொருந்தாது எதுனா மலரும் மாலையும். சே பிருந்தா எழுதிய கவிதை நூல்களில் பொருந்தாது எதுனா மலரும் மாலையும். மலரும் மாலையும் என்ற கவிதை நூலை எழுதியவர் யார்னா கவிமணி தேசிய விநாயகனார். சே பிருந்தா எழுதிய கவிதை நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா மலை பற்றிய பகிர்தல்கள், வீடு முழுக்க வானம், மகளுக்கு சொன்ன கதை. தான் ஒரு என்னும் சொல்லை பிரித்தெழுதுக கேட்டிருக்காங்க. தான் கூட்டல் ஒரு. கூடு கட்ட தெரியாத பறவை குயில். கூடு கட்ட தெரியாத பறவை எதுனா குயில். அடுத்தது கண்ணியமிகு தலைவர். இதில் மொத்தமாக 21 வினாக்கள் தான் இருக்குது. காயிதே மில்லத்தின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில். காயிதே மில்லத்தின் இயற்பெயர் வந்து முகமது இஸ்மாயில். கண்ணியமிகு என்ற அடைமொழியால் அழைக்கப்பட்டவர் காயிதே மில்லத். கண்ணியமிகு என்ற அடைமொழியால் அழைக்கப்பட்டவர் யார்னா காயிதே மில்லத். தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டவர் காயிதே மில்லர். தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டவர் யார்னா காயிதே மில்லர். மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று வெளிப்படையாக அறிவித்தவர் காயிதே மில்லர். மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று வெளிப்படையாக அறிவித்தவர் யாருன்னா காயிதே மில்லத். காயிதே மில்லத் என்னும்
அரபு சொல்லுக்கு பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. சமுதாய வழிகாட்டி, காயிதே மில்லத், சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய ஆண்டு 1946 முதல் 1952 வரை. காயிதே மில்லத் சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய ஆண்டு எப்பன? 1946 முதல் 1952 வரை. காயிதே மில்லத் பயின்ற தூய வளனார் கல்லூரி எங்குள்ளது? திருச்சி. காயிதே மில்லத் நிறுவிய ஜமால் முகமது கல்லூரி எங்கு உள்ளது? திருச்சி. காயிதே மில்லத் நிறுவிய ஃபருக் கல்லூரி எங்கு உள்ளது? கேரளா. இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று காயிதே மில்லத் பற்றி கூறியவர்? பெரியார். காயிதே மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம்? நாடாளுமன்றம். இந்தியாவிற்கும் சீனாவுக்கும் இடையே போர் மூண்ட ஆண்டு? 1962. இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் போர் மூண்ட ஆண்டு எப்பனா? 1962. காயிதே மில்லத் பற்றிய கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு உருவாக்க குழு உறுப்பினராக பணியாற்றினார், மாநிலங்களவை உறுப்பினராக பணியாற்றினார், மக்களவை உறுப்பினராக பணியாற்றியுள்ளார். இதில் அனைத்துமே சரிதான், மேற்கண்ட அனைத்தும் சரி. பழமையான மொழிகளிலே ஒன்றை தான் ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்றால் அது தமிழ் மொழிதான் என்று உறுதியாக சொல்வேன் என்று கூறியவர்? காயிதே மில்லத். கல்வி மிகுந்திடில் கழித்திடும் மடமை என்ற முதுமொழிக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை உருவாக்க நினைத்தவர்? காயிதே மில்லத். தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் திகழ்கிறார் என்று கூறியவர்? அண்ணா. விடுதலை போராட்டத்தின் போது காயிதே மில்லத் எந்த இயக்கத்தில் கலந்து கொண்டார்? ஒத்துழையாமை இயக்கத்தில். காயிதே மில்லத் எந்த பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார்? எளிமைக்கு. முதுமை கூட்டல் மொழி என்பதை சேர்த்ததுக்கு கேட்டிருக்காங்க. முதுமொழி. எதிரொலித்து என்னும் சொல்லை பிரித்தெழுதுக்கு கேட்டிருக்காங்க. எதிர்கூட்டல் ஒழித்து. அடுத்தது கூற்று கொடுத்திருக்காங்க. கூற்று ஒன்று, மனக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று வெளிப்படையாக அறிவித்தவர் காயிதே மில்லத்? கூற்று ஒன்று வந்து சரி, மனக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று வெளிப்படையாக அறிவித்தவர் காயிதே மில்லத்? கூற்று ஒன்று சரி. கூற்று இரண்டு, தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டவர் பரிதிமார் கலைஞர்? கூற்று இரண்டாவது தவறு, தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டவர் காயிதே மில்லத் இல்லை பரிதிமார் கலைஞர்னு கொடுத்துருக்காங்க. கூற்று இரண்டு தவறு, கூற்று ஒன்று சரி, கூற்று இரண்டு வந்து தவறு. ஆப்ஷன் வந்து சி த ஆன்சர். கூற்று ஒன்று சரி, கூற்று இரண்டு வந்து தவறு. அடுத்தது பயணம் இல்லை மொத்தமாக 7 வினாக்கள் தான் இருக்கு. வேர்கள் தொலைவில் இருக்கின்றன என்ற நூலை எழுதியவர்? பாவண்ணன். வேர்கள் தொலைவில் இருக்கின்றன என்ற நூலை எழுதியவர் யார்னா? பாவண்ணன். நேற்று வாழ்ந்தவர்கள் என்ற நூலை எழுதியவர்? பாவண்ணன். கடலோர வீடு என்ற நூலை எழுதியவர்? பாவண்ணன். பாய்மர கப்பல் என்ற நூலை எழுதியவர்? பாவண்ணன். மீசைக்கார பூனை என்ற நூலை எழுதியவர்? பாவண்ணன். பிரயாணம் என்ற நூலை எழுதியவர்? பாவண்ணன். பாவண்ணன் எழுதிய நூல்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா, வேர்கள் தொலைவில் இருக்கின்றன, நேற்று வாழ்ந்தவர்கள், கடலோர வீடு, பாய்மர கப்பல், மீசைக்கார பூனை, பிரயாணம். பாவண்ணன் இந்த மொழியிலிருந்து பல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார்.
கன்னட மொழியிலிருந்து. அடுத்தது ஆகு பெயர், இதில் மொத்தமாக 12 வினாக்கள் தான் இருக்கு. பொருளாகு பெயரின் வேறு பெயர், முதலாகு பெயர், பொருளாகு பெயரின் வேறு பெயர் வந்து முதலாகு பெயர். வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வருவது இரட்டை கிளவி. வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வருவது எதுனா இரட்டை கிளவி. மழை சடசடவென பெய்தது இத்தொடரில் அமைந்துள்ளது இரட்டை கிளவி. மழை சடசடவென பெய்தது இத்தொடரில் அமைந்துள்ளது எதுனா இரட்டை கிளவி. அடுக்கு தொடரில் ஒரு சொல் குறைந்தபட்சம் எத்தனை முறை அடுக்கி வரும், 2 முறை. ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றிற்கு ஆகி வருவது, ஆகு பெயர். ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றிற்கு ஆகி வருவது என்னென்ன, ஆகு பெயர். இரட்டையாக இணைந்து வந்து பிரித்தால் தனிப்பொருள் தராத சொற்கள், இரட்டை கிளவி. இரட்டையாக இணைந்து வந்து பிரித்தால் தனிப்பொருள் தராத சொற்கள் என்னென்ன, இரட்டை கிளவி. அச்சம் விரைவு சினம் போன்ற காரணங்களால் ஒரு சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தொடர்ந்து வருவது, அடுக்கு தொடர். அச்சம் விரைவு சினம் போன்ற காரணங்களால் ஒரு சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தொடர்ந்து வருவது வந்து அடுக்கு தொடர். பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது, பொருளாக பெயர். பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது வந்து பொருளாக பெயர். இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது தொழிலாக பெயர். இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது தொழிலாக பெயர். பொருளின் பெயர் அதன் சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருவது, பொருளாக பெயர். பொருளின் பெயர் அதன் சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருவது வந்து பொருளாக பெயர். அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1, பொருளாக பெயரின் வேறு பெயர் சினையாக பெயராகும். கூற்று 1 வந்து தவறு. பொருளாக பெயரின் வேறு பெயர் வந்து முதலாக பெயர், இதில் சினையாக பெயர்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 1 வந்து தவறு. கூற்று 2, பொருளின் பெயர் அதன் சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருவது சினையாக பெயர் எனப்படும். கூற்று 2 தவறு. பொருளின் பெயர் அதன் சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாக பெயர்னு வரணும், இதில் சினையாக பெயர்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 2 தவறு. கூற்று 1 தவறு. கூற்று 2 தவறு. ஆப்ஷன் வந்து பி த ஆன்சர். கூற்று 1 மற்றும் 2 தவறு. அடுத்தது பொறுத்துக, பொருளாக பெயர் மல்லிகை சூடினால். இடவாகு பெயர் சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு. காலவாகு பெயர் டிசம்பர் சூடினால். சினையாகு பெயர் தலைக்கு ஒரு பழம் கொடு. பண்பாகு பெயர் இனிப்பு தின்றால். தொழிலாகு பெயர் பொங்கல் உண்டான். பொருளாகு பெயர் வந்து மல்லிகை சூடினால். இடவாகு பெயர் சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு. காலவாகு பெயர் டிசம்பர் சூடினால். சினையாகு பெயர் தலைக்கு ஒரு பழம் கொடு. பண்பாகு பெயர் இனிப்பு தின்றான். தொழிலாகு பெயர் பொங்கல் உண்டான். ஆப்ஷன் வந்து சி த ஆன்சர். இதோட 7 வகுப்பு இயல் 9 முழுவதுமே பார்த்துட்டோம்.